வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் இயல் ஒன்று கவிதை பேழை பாடலின் தலைப்பு அன்னை மொழியே இப்பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவரது இயற்பெயர் துரைமாணிக்கம் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகப்புகுவஞ்சி பல் பறவைகள் போன்ற பல நூல்களை படைத்துள்ளார் இதில் நமக்கு பாடப்பகுதியாக கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருந்து வேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இப்பொழுது அன்னை மொழியே என்னும் பாடலின் பொருளை காண்போமாக அன்னை மொழியே அழகாய் அமைந்த செழுந்தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கனியே கனியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் செழுமைமிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கு அறிய பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன எம் தனி தமிழே வண்டானது சென் தாம தேனை சிறகைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் இப்பதிவின் மூலம் நீங்கள் அன்னை மொழியை என்னும் பாடலின் பொருளை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி வணக்கம்